Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் promoters and functions. So கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொமோட்டர்னா யாரு, அவருக்கு என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க போறோமே. So the person who undertake the responsibility to bring the company into existence are called promoters. ஸோ எந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து உருவாகிறதுக்கு இல்லை பில்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்களோ அவங்கள தான் ப்ரொமோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து கம்பெனியை ஒரு நல்ல டெவலப்டு ஒரு பொசிஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர வருது ப்ரொமோட்டார் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் அப்படி இல்லைன்னா குரூப் ஆஃப் பீப்புளாக கூட அந்த ப்ரொமோட்டார்ன்றது இருக்கலாம். ஸோ ப்ரொமோட்டார்ன்றது சிங்கிள் பர்சனானா கண்டிப்பாக கிடையாது, அவர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கான்செப்ட் வந்து இல்லை ஒரு அப்ஜெக்டிவ்ஸாக கொண்டுட்டு வந்து வந்திருப்பாங்க, அவங்க தான் ப்ரொமோட்டார் அப்படின்றது. ஓகே, அப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 2003 ப்ரொமோட்டர்னா யாரு, என்ன அவங்க டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 269 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் the person named as a promoter in the prospectus. So ஒரு கம்பெனி இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே ப்ராஸ்பெக்டஸ்ன்றது இருக்கும். ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸில் எந்த பர்சனை வந்து இவர் தான் எங்களுடைய கம்பெனியோடைய ப்ரொமோட்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா ஆர் ஐடென்டிஃபைட் பை த கம்பெனி இன் இட்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன். ஸோ ஆனுவல் ரிட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவர் தாங்க எங்கள் கம்பெனியோடைய ப்ரொமோட்டார் அப்படின்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய அஃபையரை டைரக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ப்ளஸ் டைரக்டரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதை மாதிரி யார் வந்து எந்த பர்சன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் ப்ரொமோட்டார். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க, டைரக்ஷன் பண்ணுறாங்க, யாருக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு கம்பெனியில் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வைஸு டைரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எந்த பர்சன்ஸ் வந்து தராங்களோ அவங்க தான் ப்ரொமோட்டார் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நம்ம பார்ப்போம். ஸோ ரத்தன் டாட்டா வந்து இருக்கார். ஸோ டாட்டா கம்பெனி எப்படி வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து எல்லா ஐடியாவுமே போட்டது. ஸோ அவருடைய மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இந்த அளவுக்கு டெவலப் வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ யார் ப்ரொமோட்டார்னு நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டாவை தான் நம்ம ப்ரொமோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கான்செப்ட்டு ப்ளஸ் அவருடைய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே போட்டது அவர் தான். ஸோ அவர் சொல்கிறபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவருடைய டைரக்ஷனில் தான் கம்பெனியே ரன் ஆகுதா இப்போன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் கம்பெனின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் அந்த கம்பெனியை விட்டு போனாலும் அந்த கம்பெனின்றது கண்டிப்பாக ரன் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதேமாரி தான் அந்த ப்ரொமோட்டார்ன்றது இனிஷியல் ஸ்டேஜில் என்ன தான் அவர் நிறைய போட்டிருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை ரன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் ப்ரொமோட்டார்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டருக்கு த ப்ரொமோட்டர் இஸ் எ பர்சன் ஹூ அசம்பிள் தி மென் மணி மெட்டீரியல் இன் டு தி கோயிங் கன்சர்ன். ஸோ கோயிங் கன்சர்ன் என்ன, அப்சல்யூட்லி கம்பெனி தான். ஸோ ஒரு கம்பெனிக்கு தேவையான மென் மணி அண்ட் மெட்டீரியலை எடுத்துகிட்டு வரவர் தான் ப்ரொமோட்டார் அப்படின்றது. ஸோ இப்போ ப்ரொமோட்டர்னா யாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அவருக்கு என்னென்னையான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் கம்பெனி, அதாவது நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியாவே வந்து பண்ணுவார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்குன்றது ஐடியா வந்து வேரி ஆகும். இதை மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பண்ண போகிறேன், நான் வந்து ஷாம்பு பண்ண போகிறேன், நான் வந்து டூத்பேஸ்ட் பண்ண போகிறேன், இல்லைங்க நான் எல்லாத்தையுமே வந்து பண்ண போகிறேங்க அப்படின்றது ஐடியா. ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸுக்கு என்ன ஐடியான்றதை ப்ரொமோட்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவர் பண்ணுவார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன். அதாவது ஸோ என்னுடைய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான ஃபேஸ் மாஸ்க்கு ஃபேஸ் க்ரீம் இதுதான் வந்து நான் வந்து
பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொமோட்டர்ன்றவர் தரோவா இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணுவார். சரி ஓகே, இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு எப்படி வந்து இருக்கும், ஸோ க்ரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத டிசைட் வந்து பண்ணுவார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸஸ்லாம் எல்லாத்தையும் நம்மளால எடுத்துகிட்டு வர முடியுமா. ஸோ சில ரிசோர்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஸ்கேர்சிட்டின்றது இருக்கும்னுட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண முடியுமா அப்படின்றத செக் வந்து பண்ணிப்பார். ப்ளஸ் செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் வேறெல்லாம் என்ன ஸ்டெப்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தார்னா அது ரொம்ப வந்து கஷ்டமாக, அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பண்ணுவார். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் அட்லீஸ்ட் 7% வந்து தேவைப்படணும். இல்லைங்க, இது ப்ரைவேட் கம்பெனி தாங்க அப்படின்னா 2% இருந்தால் போதும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீகல் அட்வைசர் கண்டிப்பாக அவர் அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து இருக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன், நான் லேடிஸ்க்கு வந்து ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறேன் அப்படின்ற, ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் டீமில் வந்து இவர் என்கேஜ் வந்து பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பிளானை வந்து டீட்டெயில்டாக வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த டியூட்டி ஆஃப் ப்ரொமோட்டருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆஃப் கம்பெனியை அவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அவர் என்ன வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொமோட்டர் வில் ட்ரை டு அப்டெயின் தி கன்சென்ட் ஆஃப் சம் இண்டிவிஜுவல். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நான் டைரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறது ப்ரொமோட்டர் தான், ஓகேங்க. இந்த பர்சனை நீங்கள் டைரக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சில கன்சென்ட் வந்து அவர் இண்டிவிஜுவல் கிட்டேருந்து வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டருடைய அனதர் டியூட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்டேருந்து இந்த கம்பெனிக்கு நம்ம என்ன வந்து நேம் வைக்க போகிறோம் அப்படின்றத அவர் பர்மிஷன் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் இந்த நேம் கிளாஸ் அப்படின்னு வரும். ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு எப்படிலாம் வந்து நேம் வந்து வைக்கணும் அப்படின்றத நம்ம அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டருடைய டியூட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு நேம் வந்து செலக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர், அதாவது கம்பெனிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று தேவை வந்து படும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் டீட்டெயில்டாக வந்து வரும். ஸோ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸோடைய அட்ரஸ், அதாவது எந்த இடத்துல நமக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ற அட்ரஸ் வந்து அவங்க சூஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து ரெண்டு டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மெமோரண்டமும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தான். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டி யாருக்கு இருக்குன்னா ப்ரொமோட்டாருக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையோ, ப்ளஸ் வந்து என்னென்ன ஃபீஸஸ்லாம் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம பே பண்ணணுமோ ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் ஆஃபீஸ், அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்குன்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் நம்ம ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா. ஸோ அந்த ப்ரொமோட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் சர்க்குலேஷன் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டருடைய ஃபங்க்ஷன், அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தரலாம், என்ன அட்வைசஸ்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு தரப்போகிறோன்றது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு தான் அதிகமான, ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. ஓகே, இது வந்து கம்பெனிக்கு இப்போ நெசசரி, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கே வந்து யார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தரதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸில் வளருது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் இருக்குது, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லயபிலிட்டி ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ்ன்ட்டு சில டாபிக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.